நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிக்கலானது. ஒரு நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்போம், நம்ம தினசரி வேலையை திறம்பட செஞ்சு முடிப்போம். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடனே நமக்கு ஒரு யோசனை வரும், எதுக்கு தான் இந்த பூமிக்கு பாரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. இது உண்மைதான், நம்ம எல்லாருமே இந்த பாதையை கடந்து வந்திருப்போம். நம்ம தினசரி வேலைக்காக ஓட ஆரம்பிச்சிட்டா நம்ம கனவுகள், நம்ம திறமைகள், நம்ம சுயமரியாதை, ஏன் நம்ம பர்சனாலிட்டி, கேரக்டருக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஆனால் உங்களுடைய இந்த பண்புகளை பற்றி நீங்கள் ஆழமாக, ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க உங்களை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம அன்றாட வேலைகள் இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையில் ஒரே மாதிரி சுழற்சி முறையில் தினமும் ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருந்தால் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். நல்ல ஆரோக்கியம், செழிப்பு, அப்புறம் சந்தோஷம் ஒரே நாளில் அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துருக்கணும். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த சில சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, டேக் டைம் அவுட். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் டூ நத்திங். கொஞ்ச நேரம் தெரியாத ஆட்களோட நேரம் செலவிடுங்க. இந்த உலகத்திலிருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு மாத கணக்கில் தியானம் செஞ்சு தான் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தணும்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறிய இடைவேளை, ஒரு சிறிய முயற்சி உங்களுக்கு நிறைய பவர் கொடுக்கும். நாம் பொதுவாக வெக்கேஷன் போகிறது எதுக்காக? தேவையில்லாத வேலைகளை குறைச்சிட்டு, வேலை பழுக்களை தூக்கி எறிஞ்சிட்டு, நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை வாழதானே. உங்களை நீங்கள் உணர ஆரம்பிங்க, உங்கள் ஆள் மனதுக்கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அது நீங்கள் தனிமையில் இயற்கை ரசிக்கிறதாக இருந்தாலும் சரி, டைரி எழுதுவதாக இருந்தாலும் சரி, தியான நிலையை அடைகிறதாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கினாலே போதும். நம்பர் 2, பிளான் யுவர் ஸ்டெப்ஸ். நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்க, இப்போ என்னவா இருக்கீங்க, இதையெல்லாம் யோசித்து உங்களுக்கான பாதையை நீங்கள் சின்ன படிக்கற்களாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி செய்கிறதால உங்கள் இலக்குகளை அடையும் பாதை சுலபமாக உங்களுக்கு தோணும். இந்த வழியில் ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றி படிக்கட்டுகளும் உங்களை உத்வேகமாக உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க உதவும். இது மாதிரியெல்லாம் சரியாக நடக்கிறப்ப நீங்கள் உங்கள் பிளானை மாற்ற தேவையில்லை. நீங்கள் எந்த காரணத்துக்காக தொடங்கினீங்களோ அதே நோக்கில் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். நம்பர் 3, திங்க் லைக் அ டிடெக்டிவ். வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு பெரிய அளவில் நகர்த்த நினைக்கிறப்ப சில நேரங்களில் நீங்கள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி செயல்பட வேண்டி வரும். ஒரு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது சரியான க்ளூ கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் திறமைகளை தேடணும். உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் கேரக்டர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த தேடலில் நீங்கள் சோர்வடையவே கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடினமாக உழைப்பதற்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை பற்றி கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ், அதையெல்லாம் வச்சு உங்களை நீங்கள் வேறு மாதிரி செதுக்கிக்க, நீங்கள் வேறு ஒரு நபராக மீண்டல இந்த டிடெக்டிவ் வேலை உதவும். நம்பர் 4, அசஸ் யுவர் ஸ்கில்ஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். ஒருத்தர் சிலைகள் செய்கிறதுல கை தேர்ந்தவராக இருப்பார், ஒருத்தர் டிராயிங்கில், ஒருத்தர் சமையல்லன்னு நிறைய வித்தியாசமான திறமைகள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். உங்களை பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த முயற்சியில் இந்த தனிப்பட்ட திறமையும் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்தலாம்னு யோசிங்க. உங்கள் நண்பர் உங்ககிட்ட அவர் ஃபேமிலிக்கான டூரில் கைடாக சப்போர்ட் பண்ண கூப்பிடலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கார்டனிங்கில் சில அட்வைஸ் உங்ககிட்ட கேட்கலாம். இந்த திறமையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்க முயற்சி செய்கிறீங்கன்னா அதை ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது?
இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மூலியமாக உங்கள் திறமையை வளர்த்துக்க அது உங்கள் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். இந்த தன்னம்பிக்கை இந்த திறமைகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த என்கரேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த விஷயம் கற்றுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்குன்னு இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5, டேக் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன். நீங்கள் உங்கள் பேஷனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்னா எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல், எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது தான். இது மாதிரி செய்கிறப்ப நீங்கள் கான்சியஸாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் செஞ்சால் அதை செய்கிறதுலேயே நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. அதை செய்கிறதாக நீங்கள் உணரமாட்டீங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிக்கும். புது புது விஷயங்களை உங்கள் பேஷனை கண்டுபிடிச்சி செயல்முறைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்னதுபடி கொஞ்சம் பிரேக் எடுங்க. இந்த 5 விஷயங்கள் கேட்க எளிமையாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம்தான். சொல்லப்போனால் நடைமுறைப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு படி உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான சிந்தனை இருக்கட்டும், அங்கே இருந்து உங்கள் வாழ்க்கை பாதை மாறும்.